வணக்கம் நண்பர்களே, ரமணீஸ் ராஜ்யம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் சாரை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அவருடைய குணங்களை பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து மிகவும் திறமைசாலி, பண்பாளர், எல்லாருக்கும் உதவுகிற குணம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் வந்து குழந்தை உள்ளம் கொண்டவர். ஏன் சொல்கிறேன்னா, அவருக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் ஃப்ரீயாக வீட்டில் இருக்கும்போது, ஷூட்டிங் இல்லாதப்போ, அவங்க வீட்டில் நிறைய பசங்களை அவர் வந்து பராமரித்தார். ஜானகி அம்மாவோட சொந்தக்காரவங்க, இவரோட சொந்தக்காரங்க, எல்லோரும் அவங்க வீட்டில் தான் குட்டி பசங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா குட்டீஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பசங்களெல்லாம் ஐஸ்கிரீம் வரவழைச்சி எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க பசங்களா அப்படின்னு சொல்லுவார். அவரும் பசங்களோட பசங்களாக உட்காந்து நிறைய சாப்பிடுவாராம் ஐஸ்கிரீம். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனால் அவரோட குணத்தை நம்ம அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து கூட அவர் வந்து அந்த ஐஸ்கிரீமை மட்டும் விடவே இல்லையா. கண்டிப்பாக எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும்னு அடம்பிடிப்பாராம், சின்ன குழந்த மாதிரி. அது வந்து ஜானகி அம்மா கூட ஒரு இதில் சொல்லியிருந்தாங்களாம். அவர் ஒரு வாட்டி ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. ஃபீவராகவோ ஏதோ இருந்திருக்காரு. அப்போ வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஐஸ்கிரீமை தொடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்போ கூட அவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு. அதனால தான் ஜானகி அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அவர் கூடயே இருந்திருக்காங்க, இவர் எங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாரு அப்படின்னு. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக கூட தான் இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு இவருக்காக வேண்டிட்டு வரலான்னு போயிருக்காங்க. போயிட்டு வரத்துக்குள்ளே இவர் வேறு யார்கிட்டயோ சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டார். அப்புறம் ஜானகி அம்மா வந்து நல்லா திட்டியிருக்காங்க, என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, குழந்தையாட்டம், குழந்தைங்க கூட உடம்பு சரியில்லைன்னா சொன்னால் கேட்குறாங்க, நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இப்போ உடம்பு திருப்பியும் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, உடம்பு சரியில்லாமல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கூட அவர் ஒன்றும் சொல்ல சிரிச்சுட்டே கம்மல் இருந்துட்டுருக்காரு. அப்புறம் யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களையும் திட்டியிருக்காங்க ஜானகிம்மா, அவருக்கு உடம்பு சரியில்லையே, நீங்கள் ஏன் இப்போ வாங்கி கொடுத்தீங்க, உடம்பு நல்லான அப்புறம் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. அவங்க பாவம் யாரோ வாங்கி கொடுத்தவங்க திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்து எல்லா பண்புகளும் இருக்குது. அவரோட திறமையை தாண்டி அவரோட குழந்தை உள்ள இதில் தெரியுது பாருங்கள். எல்லாருக்குமே வாங்கி தருவார். அவருக்கும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அதை சாப்பிட்றது, அது மட்டும்தான் அவர் வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிடுவார். ஐஸ்கிரீம் மற்ற பலகாரங்கள்லாம் சாப்பிடுவார், அது வேறு. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அவருக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் தான். அவர் வந்து குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தார். எப்பயுமே எல்லா குழந்தைங்களையுமே தூக்கி வச்சுப்பாராம், நல்லா கொஞ்சுவார், அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி தருவாராம். அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு கூட, சொந்தக்கார பசங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பண்ணுவார். வெளியிலையும் எல்லா அவரோட ரசிகர்கள் யாராக இருந்தாலும் ஏதாவது குழந்தைங்கள பார்த்தா ஆசையாக தூக்கி வச்சுப்பாராம். வச்சுட்டு அவர் செயின் இருந்தாலும் எடுத்து போடுவாராம். பே ரோட்டில் போயிட்டுருக்கும்போது கூட, வெளியில் எங்கேயாவது பார்த்தா கூட, எதுவாக இருந்தாலும் நல்லா பண்ணுவாராம் அவர். அதனால் அவருக்கு வந்து குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நமக்கு இதுலேருந்தே தெரியுது. அந்த பாட்டு கூட அவர் நிறைய குழந்தைங்களுக்காக பாடியிருக்காரு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு பாடியிருக்காரு. அப்புறம் நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு. செக்கமங்கு செக்கமங்கு செக் பாப்பா அப்படின்னு அந்த பாட்டும் பாடியிருக்காரு. அப்புறம் இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாடி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரமணீஸ் ராஜ்யத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.